மன தூய்மை எப்படி கிடைக்கும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இல்லல் பட்டு ஊசியும் மாத்திரையும் டானிக் வேணுமா? எது வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்று தான் சொல்கிறான். இந்த வாழ்க்கை வேணும்னா இப்படி இரு, அந்த வாழ்க்கை கூட அப்படி போனா. சித்தினம் மஞ்சும் பெருமை சிறுமிதான் சுற்றமாய் சூழ்ந்து விடணும். ஆக மன தூய்மை செய்வனை தூய்மது சோண்டுகூர் தொடர்பு இல்லாமல் வராது. கிடைத்திருக்கிற மாண்டு பேர் கிடைத்திருக்கு, நிறைய செல்வம் கிடைத்திருக்கு. கிடைத்த செல்வத்தை நன்கு பயன்படுத்தி ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேண்டும். அது நோயில்லாத வாழ வேண்டும். இப்போ போன்ற கொள்கையை சொல்லுகின்ற இடம் அதுவோ பெரிய இனம் பெருந்தகையாளர்கள் சொல்வோம். மன தூய்மை என்ன? மனம் தூயார்க்கு எச்ச நன்றாகும். அடுத்த பாடல், மனம் தூயார்க்கு எச்ச நன்றாகும். நல்ல பண்புள்ள பிள்ளைகள் பிறக்கும். மனம் நல்ல நல்ல மன உலகு பண்புள்ள குழந்தைகள் பிறக்கும். அது மாறும். புகழ் சிறந்த புகழ், மனம் தூயார்க்கு எச்சம் புகழ். எஞ்சி நிற்பது, எஞ்சி நிற்பது மிச்சப்படுவதுன்னு அர்த்தம். ஒரு நல்ல மனுஷன் ஐயா, அவர் இருக்க மட்டும் யாருக்கும் இடையூறு செய்யலை. புண்ணியவன், நல்ல மனுஷன், அவர் நல்லவர், நல்லவர் அப்படி என்று பலரால் பாராட்டப்படக்கூடியது எஞ்சி நிற்பது. அவனுடைய செயல் நல்ல செயல், பல பேர் வருந்த வேண்டும். இப்போ ஏற்பட்ட புண்ணியவானை என்னையா திடீரென்று, நேற்று பார்த்தேன் பல பேருக்கு உதவி செய்த புண்ணியவனாச்சே, அவராக இறந்து போயிட்டார். இனி இந்த உலகத்தை யாரியா, இந்த தெருவு மக்களுக்கு யாரியா பாதுகாப்பு இருக்க போகிறாங்க? எந்த மனுஷன் இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு அந்த தெருவில் உள்ளவர்கள், அந்த ஊர் மக்கள், அக்கம் பக்கம் உள்ளவர்கள் கண்ணீர் விடுமுடி செத்தால் அது உயர்ந்த அதான். பல பேரும் பாராட்டும், பல பேரும் உயர்ந்தவன் என்று சொல்லுவதுதான் எஞ்சி நிற்பது. மனம் தூயார்க்கு எச்ச நன்றாகும், இனம் தூயார்க்கு இல்லை நன்றாகவினை. மன தூய்மை நல்ல நட்பை உண்டாக்கும், பெருமை உண்டாக்கும், புகழ் உண்டாக்கும். நல்ல மக்கள் இந்த நம்ம நல்லபடியாக செய்கிறோம். இப்போ நம்ம இருக்கிறோம், நல்ல மனசு பொருளாதாரத்துக்கு மயங்க மாட்டேன், நல்ல செயல் தான். பண்புள்ள மக்கள் வேணுமே, பண்புள்ள மக்களாட்டி நல்ல செயலை எப்படி செய்ய முடியும்? பாதுகாப்பு வேணும் அல்லவா? மனம் தூயார்க்கு எச்ச நன்றாகும், இனம் தூயார்க்கு இல்லை நன்றாகவினை. நல்ல செயல் செய்யலாம். பண்புள்ள மக்கள் தொடர்பு இருந்தால் நல்ல செயல் செய்து கொண்டே இருக்கலாம். தூய மனம் இருந்தாதானே நல்ல மக்கள் வருவார். இங்கே அந்தாளா, அவன் மூட்டை அடிக்கிறவனாச்சே, அவன் ஊரை ஏமாத்த பேச்செல்லாம் பார்த்து அப்படி தென் ஒழுகும். அவளை இனிமே பேசுவான். வஞ்சகன் ஆச்சு, அவன் காவி கட்டியிருப்பான், தாடி இருக்கும், ஜபமாலை இருக்கும், புளித்தூள் ஆசனம் இருக்கும், யோகத்தண்டு இருக்கும். ஆனால் முழு அயோக்கிய பயன்றுவான், முழு அயோக்கிய பயன்றுவான். அப்படி உள்ளவன் யார் விட்டுவோம்? அப்படிப்பட்டவன் என்ன பண்புள்ள மக்கள் வர முடியுமா? ஓரிரு மாதம், ஓரிரு நாள், ஓரிரு வாரம், ஓரிரு மாதம் பார்ப்பார்கள். இவன் தகுதி இல்லாதவன் வந்து ஒதுங்கிக் கொள்வார்கள். பண்புள்ளவன் கிடைத்தறிக்க நட்பு கிடைத்து விட்டது. உயர்ந்த பண்புள்ளவன், உயர்ந்த பக்தன், நல்ல மனம் உள்ளவன். ஆகவே அவன் இவனை இறுகி பிடித்து கொள்ள வேண்டும், உடும்பு போல் பிடித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுவார்கள். உடும்பு போல் பிடித்து கொள்ள வேண்டும். இவனை விட்டால் வேறு கதி இல்லை நமக்கு. அவன் செயல் உயர்ந்த செயல், சிந்தனை உயர்ந்த செயல். அங்கே ஜாதி வெறி இல்லை, மதம் வெறி இல்லை, யான் என்று கருவம் இல்லை, வஞ்சனை இல்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.